சேர்த்த பணத்தை வந்து அப்படி கண் கொண்டு பாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அவல நிலை இன்னைக்கு நிறைய இடங்களை நம்ம பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். நம்ம முன்னோர்கள் யாருமே ஏசிங்கிற விஷயத்துக்குள்ள யாருமே வாழல மேடம். நீங்க என்னன்னா செக் பண்ணி பாருங்க மேடம், நம்ம உங்க ரூம்ல ஏசி போட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டோட வடக்கும் கிழக்கும் உள்ள ஜன்னலை தரங்க, இல்ல மேற்கும் தெற்கும் ஜன்னலை தரங்க, இயற்கை காற்று வரட்டும். உழைக்கிறதெல்லாம் கரெக்டு, சுவர் இருந்தால் தானே மேடம் சித்திரம். நம்ம பாருங்க மேடம், ராத்திரி 2 மணிக்கு சாப்பிட்றது, 12 மணிக்கு சாப்பிட்றது, நம்ம உடல் வந்து நம்மளை கேட்டு இயங்குறதே இல்லை மேடம். அது பாட்டு தான் நீங்கள் படுத்து தூங்கினாலும் சுவாசிக்கக்கூடிய விஷயம் அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இறைவன் வந்து படைச்சதுல 2 விஷயம்தான் மேடம் நம்ம போதும் சொல்லக்கூடிய விஷயம், ஒன்று உணவு, இன்னொன்று உடலுறவு, 2 தான் மேடம். இது எதா கொடுத்தாலும் கொண்டா 10 வீடா 20 வீடு கொண்டாமாங்க. இப்போ உண்மையான சொல்ற, நம்ம இறைவன் கொடுத்ததுலே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அந்த கார்த்திகை வருதா விரதம் இருப்பாங்க, சஷ்டி வருதா விரதம் இருப்பாங்க. விரதம் இருக்கிறது நம்ம உடம்ப வந்து ஒரு நாள் கிளீனா சுத்தம் பண்றது. சார், ஓடுற ஓட்டத்துக்கு செய்யற வேலைக்கு வந்து நாங்க விரதம் எல்லாம் இருந்தா மயக்க அடிச்சு கீழே இருப்போம் சார். அது கரெக்ட் தான் மேடம். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நாம ஆரோக்கியமாக இருந்தாதான் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும். ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம என்னதாங்க செய்யறது, இவ்வளவுதான் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாலும் கூட ஆரோக்கியம் அப்படிங்கறது எட்டா கனியா தானே இருக்கு. சரி, இதற்கெல்லாம் தீர்வே இல்லையா? இருக்கு என்று அதற்கு உரித்தான விளக்கங்களை நமக்கு எடுத்திருப்பதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள். வாங்க நேர்களே சார், சந்திப்போம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம், சூடி கொடுத்த சுடுகுடி கோதி நச்சியாசி மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். சார், பொதுவாகவே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, ஓடி ஓடி பணம் சேர்த்தா போதும்ப்பா நம்ம நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். ஆனால் நம்ம சேர்த்த பணத்தை வந்து அப்படி கண் கொண்டு பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அவல நிலை இன்னைக்கு நிறைய இடங்களை நம்ம பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் நம்ம நிச்சயமாக தேவையான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஆரோக்கியம் ஏன் சார் இன்னைக்கு இவ்வளவு கம்மியாக இருக்குது? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஆரோக்கியமாக 90 வயசு 100 வயசு வரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40-50 தாண்டுவதே பெரும்பாடாக இருக்குது. ஏன் சார்? அற்புதமான கேள்வி மேடம். அதாவது நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தை மறந்ததுனால தான் மேடம் நிறையா நம்ம மாட்டிக்கிறோம். நான் யாரையுமே தவறாக சொல்ல மேடம், நம்ம இறைவன் வந்து இயற்கையாக அற்புதமான மருத்துவத்தை நிறையா கொடுத்துருக்கார், இயற்கையை கொடுத்துருக்கார். நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கிறதே இல்லை மேடம். இதுதான் முதல்ல பார்க்கணும். நம்ம முன்னோர்கள் யாருமே ஏசிங்கிற விஷயத்துக்குள்ளே யாருமே வாழல மேடம். நீங்கள் என்னென்னா செக் பண்ணி பாருங்கள் மேடம், நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஏசிங்கிற விஷயமே வந்திருக்கு மேடம். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடும் வெயிலில் பயங்கரமாக உழைப்பாங்க மேடம். உழைக்கிறப்ப என்னென்னா வேர்வையை சிந்துவாங்க மேடம். இன்றைக்கி எல்லாருமே நம்ம கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கோம், ஏசி ரூம்குள்ளே உட்காந்துருக்கோம், நம்ம உடலில் உள்ள அதாவது அந்த நாளங்கள் மூலயமா வேர்வையே வர்றதில்லை மேடம். இதுதான் உண்மை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிறுநீரகம் கழிக்கவே எழுஞ்சி போனால் லேட்டாகும்னு சிரமப்பட்டுட்டு அடக்கி வச்சுட்ருக்கோம். இதுதான் உண்மை மேடம். அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தவறாக இருக்குன்னு நினைக்க வேணாம் யாருமே. நான் சொல்கிறது உண்மையாக பேசுகிறேன். நம்ம முன்னோர்கள் வெயில்லையும் பகல்லையும் இரவும் பகலும் கடுமையாக உழைச்சாங்க, வேர்வை சிந்தினாங்க. இப்போ நம்ம யாருமே வேர்வை சிந்துறதுக்கு விரும்பலை, ஏன்னா நாற்றம் அடிக்கணும்னு நினச்சி நம்ம இருக்கோம். அப்போ ஏசி ரூமுங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம இருக்கிறனால தான் முதல் விஷயம் மேடம். எவ்வளோக்கு எவ்வளோ ஏசியை குறைச்சிட்டு நீங்கள் இயற்கையாக போகிறீங்க, ஒரு வண்டியில் போகிறீங்கன்னா உங்கள் ஏசியை போடாமல் உங்கள் காரில் கதவு திறந்துட்டு போங்க. உங்கள் ரூமில் ஏசி போட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டோட வடக்கும் கிழக்கும் உள்ள ஜன்னலை தரங்க, இல்லை மேற்கும் தெற்கும் ஜன்னலை தரங்க, இயற்கை காற்று வரட்டும். இப்போ நீங்கள் சுவாசிச்ச காற்றே சுவாசிக்கிறதுனால ஆக்சிஜன்லாம் கார்பன் டை ஆக்சைடாக மாறி ஒரு பெரிய மாற்றம் தரும். உங்கள் உடலை காலி பண்ணக்கூடிய விஷயம் மேடம். நான் சொல்லக்கூடிய மருத்துவத்திலே முதல் சிறப்பான விஷயம் நான் சொல்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயந்தான் மேடம். சூரியன் இயற்கையாக அற்புதமான வைட்டமினை கொடுக்குறாரு, அவரை யாருமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இல்லை மேடம். இருட்டுங்கிற அறைக்குள்ளே போய் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுதான் உண்மையான விஷயம் மேடம், முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் மேடம். நிச்சயமாக சார், அதுதான் வந்து மேலை நாடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சன்பாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து ஒரு கான்செப்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா சருமம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் கிளியராக நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அது சூரியனுடைய கதிர்கள் நம் உடலின் மீது படுவது மிகவும் அவசியம். அதுவும் காலையிலையும் மாலையிலும் இளஞ்சூரியன் கதிர்கள் படுவது மேலும் சிறந்தது இல்லைங்களா சார்? அற்புதமான விளக்கம். அடுத்த டிப்ஸ். இப்போ மேடம் நம்ம தான் மேடம் இப்போ ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை மேடம். நம்ம என்ன பண்ணுறோம், உழைக்கணும். நம்ம உழைக்கிறதெல்லாம் கரெக்டு, சுவர் இருந்தால் தானே மேடம் சித்திரம்.
நம்ம பாருங்க மேடம், ராத்திரி 2 மணிக்கு சாப்பிட்றது, 12 மணிக்கு சாப்பிட்றது, அந்த 12 மணி நைட்டு 12 மணி, 11 மணி, 10 மணி, இந்த மாதிரி நேரங்கட்ட நேரங்களில் காத்தால வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்றது இல்லை, 11 மணிக்கு காத்தால சாப்பாடு சாப்பிட்ற, மத்தியானம் சாப்பிட்ற, சாயங்காலம் 4 மணிக்கு சாப்பிட்றது. நம்ம உடல் வந்து இறைவன் கொடுத்த வரத்திலே நம்மளுடைய தெய்வம் யாருன்னு கேட்டால் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம உடலை தான் சொல்லணும். நம்ம உடல் வந்து நம்மளை கேட்டு இயங்குறதே இல்லை மேடம். அது பாட்டு தான் நீங்கள் படுத்து தூங்கினாலும் சுவாசிக்கக்கூடிய விஷயம் அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் கரெக்டாக வேலை பார்க்குது. அதற்கு உண்டான மிஷினுக்கு உண்டான அறவையை நம்ம சரியா குடுக்கறது இல்ல. கண்ட நேரங்களில் சாப்பிடுறது. நைட் ஷிஃப்ட் போறாங்கன்னா என்ன சார் பண்ணுங்க? இல்லை மேடம், எங்க அப்ப நம்ம முன்னோர்களும் தான் இரவு ஷிஃப்ட்டுக்கு போனாங்க, நான் இல்லைன்னு சொல்லலையே. அப்ப எப்படி சாப்பிட்டாங்கிற விஷயத்தை தான் பார்க்கணும். காத்தால என்ன பண்ணுவாங்க நம்ம, அதாவது அதிகாலையில் எழுந்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா பழைய சாதம் வெங்காயத்தை நல்லா சாப்பிட்டு போனாங்க. காத்தலம் காட்டி ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் சாப்பிட்டாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணிக்குள்ளே எல்லோரும் சாப்பிடுவாங்க. மாலை நேரம் இரவு 6 மணி மிஞ்சி போனால் 8 மணிக்கெலாம் சாப்பிட்டுடுவாங்க. இன்றைக்கி நம்ம டைமே என்னாச்சுன்னா மேடம், எல்லாமே மாறிடுச்சு. நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையான, நம்ம உடல் வந்து எப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிற வேண்டிய நேரத்தில் நம்ம படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ரத்தங்கள் வந்து கிளியராகும், நம்ம கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் தன்னுடைய வேலைகளை கரெக்டாக செய்யும் மேடம். அந்தந்த டயத்துக்கு அதை செய்யும். அந்த நேரத்தில் அதை அரைக்கிற நேரத்தில் அதில் மிஷின் இல்லாமல் அப்போ தான் நீங்கள் எனர்ஜியை போட்டிங்கன்னா. இப்போ பாருங்கள் மேடம், நம்ம எல்லாருமே இரவு வந்து 10 மணி 10 தான் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அப்புறம் 2 மணி வரைக்கும்லாம் சாப்பிட்றோம். நான் தப்பாக சொல்லலை. நம்ம உடல் என்ன ஆகும், நம்ம உடல் வந்து பெரிய விஷயம் மேடம். நம்ம வந்து நம்ம நீங்கள் குடிக்கக்கூடிய ஒரு பாட்டில் தண்ணி இன்றைக்கி நீங்கள் 20 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும் மேடம். நம்ம உடலை வந்து எவ்வளோ அளவுக்கு ரத்தத்தை தினமும் சுத்தம் பண்ணக்கூடிய அற்புதமான விஷயங்கள் நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், உணவு எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், கண்ட நேரங்களில் உணவு எடுக்காமல் உணவை வந்து கரெக்டாக பண்ணணும். காத்தால் ஒரு 8 மணிக்குள்ளேயாவது சாப்பிடணும், மத்தியானம் ஒரு 1 மணிக்குள்ளேயாவது சாப்பிடணும், இரவு 8 மணிக்குள்ளேயாவது சாப்பிட்டு முடிக்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துங்க. இது அற்புதமான விஷயம். இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க, உங்க உடம்புல ஆரோக்கியத்தோட வரலாம் மேடம், நோய் இல்லாத வாழ்க்கை வரலாம் மேடம். ஓகே சார். சில மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, டைம் சிஸ்டமேட்டிக்கா நீங்க வந்து செட் பண்ணாதீங்க. எப்போ பசிக்குது, எப்போ தேவை என்பது உங்க உடலுக்கு தெரியும். பசியின் வாயிலாக அதை வந்து தெரிவிக்கும் அலாரம் மாதிரி. பசிக்கும் போது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்களே சார், அதை பத்தி உங்க இல்ல மேடம். இது அற்புதமான விஷயம் மேடம். நம்ம எப்பயுமே நான் சொன்னேன்னு எட்டுக்க எல்லாத்தையும் சாப்பிட்றது, திருப்பி 1 மணி ஆனா சாப்பிட்றது இல்லாம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் மேடம். 8 மணிக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், ஒரு 2 இட்லி ஏதாவது சாப்பிடலாம், ஒரு 10 மணிக்கு ஏதாவது வேணும் ஒரு சைட் டிஷ் சாப்பிட்டுக்கலாம், திருப்பி ஒரு 12 1 மணிக்கு கொஞ்சம் கொஞ்சம். எப்போ நம்ம உடம்பு பசிக்கும் மேடம், கரெக்டாக என்றைக்குமே மேடம் உடம்பு வயிறுக்குள்ளே ஃபுல்லாக 100% சாப்பிடாமல் ஒரு 50% சாப்பிடுங்க மேடம். ஒரு 10% தண்ணி, ஒரு 20% காலியாக வச்சா தான் சரியாக இருக்கும். 100%மே சாப்பிட்டோம்னா நம்ம ஜெமிக்க முடியாது மேடம். இதுதான் உண்மை மேடம். அப்போ நம்ம பசிக்கும், நம்ம உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக பசிக்கும் மேடம். இறைவன் வந்து படைச்சதுலே 2 விஷயம்தான் மேடம் நம்ம போதும்னு சொல்லக்கூடிய விஷயம், ஒன்று உணவு, இன்னொன்று உடலுறவு, ரெண்டு தான் மேடம். இது எதா கொடுத்தாலும் கொண்டா, 10 வீடா 20 வீடு கொண்டாம்பாங்க, பணம் 10 கோடியா 100 கோடி கொண்டாம்பாங்க, நகை 100 பவுனு 1000 பவுனு கொண்டாம்பாங்க, எல்லாமே கொண்டான்னு சொல்ல முடியும். இதை ரெண்டு மட்டும் ஐயோ போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மேடம். அதனால் இறைவன் படைத்ததில் நம்ம உடல் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம கோவில் கோவிலாக அலையணும்னு தேவையில்ல, நம்ம உடலை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டாவே போதும் மேடம். அதான் உடலே கோவில், உள்ளமே தெய்வம், இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். அடுத்த விஷயம் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? இப்போ மேடம் நம்ம நிறைய பேர் மேடம் உடல் பயிற்சியே செய்யறது கிடையாது மேடம். உண்மையாக சொல்கிறேன் மேடம், நான் உண்மையாக பேசுகிறேன் மேடம், நான் பொய் பேசணும்னு ஆசைப்படலை. ஏன்னா அவங்களுக்கு காத்திரம் கட்டி தூங்கி எழுந்துச்சுன்னு தன்னுடைய கணவனை வேலைக்கு அனுப்பணும், குழந்தைகளை வேலைக்கு அனுப்பணும், நம்மளும் வேலைக்கு கட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஓடுற காலத்தில் அந்த நேரத்துக்குள்ளே ஓடணும்னு அவசர அவசரமாக தூங்கி எழுந்துருச்சு காத்திரம் கட்டி ஓடுறாங்க. ஆனால் ஒரு சில இருங்க கரெக்டாக போய் ஃபாலோ பண்ணி உடற்பயிற்சி ஆண்கள் போகிறாங்க, பெண்கள் யாருமே போகிறதில்ல. பெண்களுக்கு கிச்சன் தான் சார் மிகப்பெரிய ஜிம் அப்படின்னு. அந்த ஜிம்முக்குள்ளேயே கிச்சன் ஜிம்முக்குள்ளே அந்த கிச்சனே ஒரு ஜிம்மாக இருக்கல, அதில் 2 சேரை போட்டு 8 போட்டு உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப சிறப்பு மேடம். அப்போ தான் நடக்கக்கூடிய விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடை கட்டி கொடுத்துட்டு இவங்க 11 மணிக்கு குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க மேடம். இவங்களும் அவங்க சாப்பிடல 2 சாப்பிட்டு உடம்பை சரியாக வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கு மேடம். நான் சொல்லக்கூடிய விஷயம், வெளியில் போகவே முடியலனாலும் நிச்சயமாக உடல் பயிற்சி மேற்கொள்ளுங்க. மாலை நேரத்துலேயே போயிட்டு வாங்க. மாலை சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த மறைகிற வெளிச்ச வெயிலில் உடம்புல போனால் வைட்டமின் ஜம்முன்னு கிடைக்கும், உங்கள் கண்ணுக்கு நல்லது, உடலுக்கு அற்புதமான விஷயம். சும்மா கொஞ்சம் தூரம் ஒரு பால் பாக்கெட் வாங்கணுமா, கொஞ்சம் நடந்து போயிட்டு வாங்க, படிக்கட்டு நம்ம வீட்டில் இருக்குது இறங்கி போங்க. இந்த மாதிரி விஷயம். இப்போ நான் ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணுறேங்க, எனக்கு டைமே இல்லைன்னா நம்ம டேபிள்லேருந்து கேபின் போகல நடந்து அப்படியே ஒரு போயிட்டு வாங்க. இதுதான் உண்மை. சாப்பிட்ட நேரத்தில் இது மாதிரி நம்ம ஆஃபீஸில் இருக்கும்பொழுதோ எங்கேயோ ஒரே இடத்துல உட்காந்துருக்காம நம்ம உள்ளடங்களில் அப்படியே ஒரு 8 போட்டுட்டு போட்டு வாங்க. நம்ம உடம்புக்கு உடற்பயிற்சி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இதை விட என்ன சிறப்புன்னா, நம்ம யாருமே விரதம் இருக்கிறது இல்லை மேடம். இப்போ எல்லாம் மறந்துட்டோம்.
இப்போ உண்மையான சொல்கிறேன், நம்ம இறைவன் கொடுத்ததுலேயே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அந்த கார்த்திகை வருதா விரதம் இருப்பாங்க, சஷ்டி வருதா விரதம் இருப்பாங்க, புரட்டாசி சனிக்கிழமை வருதா விரதம் இருப்பாங்க. இப்போ நம்ம யாருமே விரதம் இருக்கல மேடம், உண்மை மேடம், விரதமே இருக்கிறதில்லை எல்லாருமே. ஏன்னா அவங்கவுங்க சம்பாதிக்கணும், சாப்பிட்டாதான். விரதம் இருக்கிறது நம்ம உடம்பை வந்து ஒரு நாள் கிளீனாக சுத்தம் பண்ணுறது. சார், ஓடுற ஓட்டத்துக்கு செய்கிற வேலைக்கு வந்து நாங்கள் விரதம்லாம் இருந்தால் மயக்க அடிச்சு கீழே இருப்போம் சார். அது கரெக்டு தான் மேடம். ஆனால் நம்ம முன்னோர்கள் ஏன் நல்லா இருந்தாங்க, நம்ம ஏன் இன்னைக்கு ஆரோக்கியமாக இல்லைங்கிறதுக்கு இது ஒரு கான்செப்ட் மேடம். இப்போ நானும் சொல்கிறேன் மேடம், நானும் விரதம் இருக்க மாட்டேன். இருந்தால் ஒரு அம்மாசி இன்னைக்காவது ஒரு விரதம் இருக்கல, ஒரு நம்ம உடல் வந்து ஒரு நாளைக்காவது அந்த ஒரு வேளை உணவு இல்லாமல் இருக்கும்பொழுது நம்ம உடல்லாம் நல்லா கரெக்டாக பஞ்சுவாலிட்டியா வேலை செய்யறதுக்கு அந்த விரதம் இருக்கிற விஷயம் மேடம். நிச்சயமா இப்படி வேணா நம்ம பார்க்கலாம். அதாவது விரதம் அப்படிங்கறது வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து ஒன்லி ஃப்ரூட்ஸ், ஒன்லி சாலட், வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி வந்து ரைஸ் அப்படிங்கிற கார்போஹைட்ரேட் விஷயத்தை வந்து ஒதுக்கி வைத்து இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை சாப்பிட்டு அந்த மாதிரி கூட ஹெல்த்தி விரதம் இருக்கலாம் இல்லைங்களா சார்? அற்புதம் மேடம். ஓகே, அடுத்த விளக்கம் என்ன சொல்ல போறீங்க மேடம்? நம்ம எல்லாரும் மறந்த ஒரே விஷயம் தான் மேடம், நிறைய மறக்கிறோம் சார், சொல்லுங்க. சிரிப்பு தான் மேடம், மருத்துவம் மேடம், இயற்கையான மருந்து சிரிப்பு மேடம். ஒவ்வொருத்தரும் சிரிக்க கற்றுக்கணும் மேடம், உண்மையான விஷயம் மேடம். அப்போ சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மருந்து மேடம். இயற்கை உணவு அப்படின்னு சொன்னாவே சிரிப்பு தான் மேடம். நம்ம சிரித்து பாருங்கள் மேடம், உண்மையிலே நம்மளுடைய கவலைகள் விட்டு போவோம். நம்ம கவலைகள் போயிருச்சுன்னா அப்படின்னாவே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்போம். இதுதான் விஷயம் மேடம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். எஸ் ஸ்மைல் இஸ் எ ஸ்மால் கர்வ் விச் டஸ் மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதாவது சிரிப்பு அப்படிங்கறத வந்து மறந்ததுனால தான் லாஃப்டர் தெரப்பி கிளாஸஸ் அப்படின்னே வந்து இன்னைக்கு துவங்கி இருக்காங்க. எவ்வளவு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில சார், சிரிக்கிறதுக்காக ஒரு கிளாஸா கொஞ்சம் சந்தோஷமா வாய் விட்டு சிரிச்சுதான் பாருங்களேன், ரெண்டு காமெடி பண்ணுங்க வீட்டுல, நல்லா குடும்பத்து கூட சேர்ந்து நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போ வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை இவங்களை பத்தி ஒரு சின்ன ஜோக், அவங்களை பத்தி ஒரு சின்ன ஜோக்கு, சோ குடும்பமே வந்து ஒட்டுமொத்தமாக சிரிக்கும் பொழுது கவலைகள், சண்டைகள், பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் சிரிப்புக்குள் அது எல்லாமே மறைந்து விடும் அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை இல்லையா சார்? அடுத்த விளக்கம் என்ன சொல்ல போறீங்க? ஒரு மனிதனுக்கு தேவையான நம்ம நோய் நம்ம விட்டு போகணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தெரியும் மேடம், உண்மையிலேயே நல்ல தூக்கம் மேடம். ஒரு மனிதன் முதல்ல தூங்கணும் மேடம். தூங்குற நேரத்தில் அவன் தூக்கத்தை விட்டுட்டு டிவி பார்க்கறது, நம்ம செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது, இது ஒரு மிகப்பெரிய தவறான பழக்கம் மேடம். நம்ம உடலுக்கு என்ன தேவையோ அது அந்த நேரத்தில் தானாகவே எடுத்துக்கும் மேடம். அப்போ தூங்க வர்ற நேரத்தில் நம்ம தூங்காமல் படம் பார்க்குறதோ அல்லது செல்ஃபோனை நோண்டிக்கிறதோ அது மிகப்பெரிய தவறு மேடம். அப்போ தூக்கம் ஒரு பெரிய மருந்து மேடம். நம்ம மனிதனுக்கு இறைவன் கொடுத்த வரத்துல என்னென்னா பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து ஒரு பெரிய மருத்துவ குணம் வாய்ந்தது மேடம், இலவச மருந்து. இப்போ நம்ம தூங்காமல் நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா விஷயத்தை ஏற்படுத்துகிறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கணும் மேடம். அற்புதம் சார், தூங்கும் போது வந்து நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது அவ்வளவு சாந்தமாக இருக்கும். உடல்லையும் கூட பார்த்தீங்கன்னாக்க சில சில விஷயங்கள் வந்து ரெக்டிஃபை தானா செல்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை செய்யப்படுது அப்படின்னு சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். அடுத்த விளக்கம், இப்போ நம்ம மருத்துவம் வேணும் அப்படின்னு நம்ம நாயாக அலையிற மேடம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் மேடம், நன்றியோடு இருக்கணும் மேடம். நன்றி சொல்லி பாருங்க மேடம், அற்புதமான மருந்து மேடம், இது இயற்கையான மருந்து. எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லும் பொழுது அதாவது லைக் அட்ராக்ட் லைக் மேடம். நம்ம எல்லாத்துக்குமே எப்போ யார் ஒரு வேலைக்காரர் வராரோ, ஒரு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்களா, இல்லை மனைவி வந்து சாப்பாடு கொடுக்குறாங்களா, ஒரு மனைவி ஒரு நமக்காக செய்யக்கூடிய வேலையை அற்புதமான வேலை செய்கிறாங்க, அவங்கள வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டீங்க. இதுதான் உண்மையான விஷயம். சாப்பிட்டியாம்மா, நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்தால் தேங்க்யூம்மா, ரொம்ப சூப்பர்மா சாப்பாடுன்னு சொல்லி பாருங்க. அந்த உணர்வு இருக்குல்ல மேடம், அந்த நன்றிங்கிற உணர்வு, இறைவன்ட்டாக இருந்தாலும் நன்றிங்கிற உணர்வை சொல்லி பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய மருத்துவமாக பார்க்குறேன் மேடம். அற்புதம் சார், அதனால தான் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அற்புதமான விளக்கங்களை எங்களுக்காகவே பகிர்ந்துட்டே சார், மிக்க நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தத்திற்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரமடுவோம், மலைபெறுவோம், மழைநீரை சேர்ப்போம், இயற்கையோடு இணைந்தோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். என்னங்க ஆரோக்கியத்தின் அருகே நம் அனைவரையும் கரம் பிடித்து அழைத்து சென்றார் இல்லையா கைலேசர்? இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.